இது வரதா புயல் அந்த புயல் இந்த புயல் வரும்போது எல்லாம் வந்து நாங்கள் கொரோனால எல்லாம் நாங்கள் தான் கஷ்டப்பட்டோம். இப்போ நீ எலெக்ஷன் வராது முன்னாடியே நீ வந்து கான்ட்ராக்ட் முடியானா என்ன அர்த்தம் அது? அப்போ நாங்கள்லாம் எங்கே போய் சாகணும் சொல்லுங்க நீங்க? நாங்கள்லாம் இப்படியே சாகணுமா? ஆ, உங்கள் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் அடிமையா? நாங்கள் ஓட்டு போடணுமா உங்களுக்கு? எங்களுக்கு தேவையா? நாங்கள் ஓட்டு போட்டு உங்களை வர வச்சு எங்களை அடிமை ஆகிறதுக்கு நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு நாங்கள் ஓட்டு போடணுமா உங்களுக்கு? ஆ, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், உங்களுக்கு என்ன நாங்கள் செய்யலை சொல்லுங்க. ரெண்டு நாளைக்கு லீவ் போட்டோம், அந்த ஏரியாவே நாரிடும். அப்போ அந்த மினிஸ்டர்லாம் வந்து கிளீன் பண்ணி கொடுப்பாங்க சொல்லுங்க. ஓட்டு நாங்கள் வந்து போட்டு தான் அவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து வைக்கிறோம். இப்போ எங்களே நடத்தல விடும் போது நாங்கள் எங்கேருந்து அவர் ஓட்டு போட்டு உட்கார வைக்கிறது? எப்படி உட்கார வைப்போம்? உட்கார வைக்க முடியாது. ஒருத்தரா ரெண்டு பேரா? எவ்வளோ ஓட்டு எல்லாம் போயிடும். சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையில 13 மண்டலங்கள் இருக்கிறது. அம்பத்தூர் மண்டலத்தை பொறுத்தவரையில 1724 தூய்மை பணியாளர்கள் பணி செய்துட்டு வராங்க. இந்த 1724 பணியாளர்களில் 1457 பணியாளர்கள் நிரந்தரமற்ற பணியாளர்களாக இருக்கிறார்கள். சமீபத்தில் தமிழக அரசாங்கம் சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய திடக்கழிவுகளை கையாளுவதற்கான ஒப்பந்தத்தை 2 முக்கிய பெரு நிறுவனங்களிடம் ஒப்பந்தம் போட்டது. இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு பல வருடங்களாக தூய்மை பணி செய்து கொண்டிருந்த தூய்மை பணியாளர்களின் பணி என்பது பறிபோயிருக்கு. இது சம்பந்தமாக சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் அவர்கள் பத்திரிகையாளரிடம் சொன்னதை இப்ப பார்ப்போம். ரொம்ப உடல்நிலை மோசமா இருந்தாலோ அல்லது எக்ஸ்ட்ரீம் ஏஜ்டு, ரொம்ப ஏஜ் ஆகி ஒர்க்கே பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்களை, அதுக்கப்புறம் யாராவது மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து ஒரு தவறு பண்ணி அவங்க வந்து இந்த சிஸ்டமுக்கு வந்து ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த 3 கேட்டகரி தவிர எல்லாத்தையும் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணி அப்சார்ப் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயாச்சு. இந்த பிரச்சனை சம்பந்தமாக சமீபத்தில் பணியிலிருந்து நீக்கப்பட்ட தூய்மை பணியாளர்களை நேரில் சந்திச்சு நியூஸ்கிளிக் சார்பாக பேட்டி எடுத்ததை இப்போ பார்ப்போம். ஒவ்வொரு கையில பிளீச்சிங் பவுடர் போட்டு கையெல்லாம் வெந்து போச்சு. அப்பெல்லாம் யாரும் வந்தாங்க எங்களுக்கு? ஒரு வாட்டி கிளவுஸ் குத்து 12 வாட்டி சுவைச்சு போட சொன்னீங்க. அப்ப குடுக்கற காசெல்லாம் என்ன பண்ணீங்க நீங்க? கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா நான் வேலை பாக்குறேன். கான்ட்ராக்ட் வேண்டாம், இந்த நிலை எங்களுக்கு வேண்டாம். நாங்க இதே வேலை செஞ்சுட்டு எங்களுக்கு பர்மனன்ட் பண்ணுங்க. தயவுசெய்து எங்களுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? ராம்பி கான்ட்ராக்ட் வந்து இன்ட்ரி எடுக்கிறேன்னு சொல்லி எல்லாரையும் இப்படி பிரிச்சு பிரிவினை பண்ணி பெரிய பிரச்சனையாக்கி எங்களுக்கு சம்பளம் மட்டும் கொடுத்தா போதும் தான் நாங்க வேலை செஞ்சு நின்றோம். அந்த 10 மாசமா நாங்க வண்டி கூட கிடையாது, எங்களுக்கு நடந்து ஓடிக்கிறோம், வேலை செஞ்சுக்கிறோம், எல்லாமே ஒரு நாள் கூட லீவ் போடல. நாங்க கவர்மெண்ட்ல வேலை செய்யறோம் கூட லீவ் போட்டுக்கிறாங்க. ஆனா நாங்க ஒரு மாசம் சம்பளம் குடுக்கறேன், அந்த சம்பளம் குடுக்கல, 2000 குடுக்கறேன்னு சொன்னாங்க, அந்த 2000 குடுக்கல. எங்க குடும்பம் பூரா இதை நம்பிதான் நாங்க இருக்கிறோம். ஆனா 50 வயசு மேல்பட்டு இருக்குங்க எடுக்குங்க, அவங்களுக்கு மட்டும் யார் போடுவாங்க சாப்பாடு? இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் யாருமே போட மாட்டாங்க சாப்பாடு. யாரையும் நம்பி யாரையும் வாழல. எங்களுடைய சூழ்நிலை தான் நாங்க வாழறோம். எங்க பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு எல்லாருமே நாங்க கஷ்டத்துல தான் இருக்கிறோம். யாரும் இருக்கப்பட்டவங்க யாருமே இங்க வந்து இல்லை வேலைக்கு. இருந்தா நாங்க ஏன் வரோம்? கொரோனால நாங்க பீ மூத்திரம் எல்லாம் வரணும் ஐயா. நாங்க பட்டினிக்கு வந்துக்கிறோம். எத்தனை இங்க இருந்து மெரினாம்பி வரைக்கும் நாங்க நடந்து போய்க்கிறோம் ஐயா. காரு பைக் எதுவுமே ஏத்த மாட்டாங்க. நாங்க அப்படியே மேமா வெயில் அப்படியே தடையில அப்படியே சூடு ஏறும். தண்ணி தாங்க தண்ணி குடுக்கும் நீதி இல்ல. யாரும் ஒத்துங்க கூட வரல ஐயா, யாருமே வரல. சத்திரத்துல எல்லா இடத்தையும் நாங்க செய்யணும் ஐயா. மண்ணு எப்படி வரணும் எங்களுக்கு தான் தெரியும் ஐயா. நாங்க எப்படிலாம் கஷ்டப்படுறோம். எங்களுக்குலாம் எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்க நீங்க. நீங்க அரசாங்கம் நீங்க எங்களுக்கு உதவி பண்ணணும் ஐயா. எங்களை தூக்க கூடாது, யாருமே தூக்க கூடாது. எல்லாருமே 10 வருஷம் சரி செய்ய நாங்க இன்னைக்கு நேற்று நாங்க செய்யல. எல்லாருமே எங்களுக்கு செய்யணும், எங்களுக்கு உதவி பண்ணணும். எங்களுக்கு இதை விட வேலை இல்ல. உண்மையாலுமே நாங்க செத்துருவோம் ஐயா, நான் செத்துருவோம் ஐயா. எனக்கு எனக்கு வழி இல்ல, எனக்கு இதை விட்டா வேலை வழி இல்ல. இப்ப யார் ஐயா எங்களுக்கு வேலை கொடுப்பாங்க? நான் வரும்போது 33 வயசு ஐயா, இப்ப எனக்கு 41 வயசு ஆகுது. இப்ப எனக்கு எப்படி வேலை கொடுப்பாங்க? எங்க போய் என்னால வேலை முடியாது, செய்ய முடியாது. எனக்கு எப்படி வேலை செய்ய முடியும்? 10 வருஷம் உங்க சக்கியா சரியா புரிஞ்சுட்டீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? 2 மாசம் சம்பளம் நான் குடுக்கறேன், நிக்காத வந்துருங்க.
நிக்காத வந்துருங்கன்னு சொன்னாங்க எங்க ஐயால. நாங்க வந்த ஐயா, நாங்க நம்பிக்கைதான். ஐயோ, நம்மளுக்கு இந்த வேலையில குழப்பு ஆகும், நம்ம குடும்பமே நிறுவாகும், நம்ம மின்னுக்கு வரலாம். நாங்க அதை நம்பி நாங்க வந்தோம். எப்படிலாம் எங்களை பழி வாங்கதான் ஐயாங்க, நாங்க எப்படிலாம் கஷ்டப்படுறோம் ஐயா. மேவா வயல் இப்ப நடந்து வரோம் ஐயா. நாங்க சாப்பிடல, இன்னும் நாங்க சாப்பிடல ஐயா. மக்கள் எல்லாம் எல்லாமே மக்கள் எல்லாம் சாப்பிடாத கொல்லாத எப்படிலாம் சண்டை அடிச்சுன்னு எங்களுக்குள்ள நாங்க எப்படி அப்படியே நாங்க வேலை முடியாது, நாங்க சண்டை கூட அடிச்சுக்கிறோம் ஐயா. எப்படிலாம் இந்த நாங்க இல்லைன்னா இந்த துப்புரவு பணியாத இல்லைன்னா இந்த உலகமே சுத்தமாமா. ரெண்டு மக்களும் படிக்க வைக்கிறேன், எனக்கு ஆம்னியம் என் புருஷன் சரியில்லை ஐயா. என் பொரு எத்தனை மக்கள் புருஷன் இல்லாத இருக்கிறாங்க, வீட்டுக்காரர் இல்லாத இருக்கிறாங்க ஐயா. வீட்டுக்கார இல்லாத இந்த வேலை செஞ்சாதான் உங்களுக்கு சாப்பாடு. எங்களுக்கு வேலை இல்லை. இன்னைக்கு எதுக்கு சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க? அவங்களுக்கு ஆதாயம் இருக்கிறதுனால சொல்றாங்க. அவங்களுக்கு ஆதாரம் இருக்கிறதுனால சொல்றாங்க. லேடி போலீஸு எங்களை மட்டும் துப்பாரிய பணியாளர் பெற்றி பெற்றி ஆச்சாங்க. எங்களை நாய நீதி கிடையாதா? நாங்க அவளுக்கு கை தரமானுங்களா? நாங்க இல்லைன்னா அந்த ஏரியாவே இல்லை. எங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு பிஎஃப் இல்ல, ஒரு இஎஸ் இல்ல. வந்தா கூலி, வரலன்னா காலி. அந்த மாதிரி நாங்க கொளுத்து வேலை செய்யற கதை தான் எங்க கதைங்க. எங்களை வந்து அவங்க இஷ்டத்துக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறாங்களே ஒழிய எங்க கஷ்டத்துக்காக யாரும் கிட்ட இருந்து எங்களுக்கு போய் சொல்ல. 19 ஓட்டு எங்க வீட்டுல, ஆனா ஒரு ஓட்டு கூட போட மாட்டோம். எங்களை பரமிட்டு பண்ணாங்கன்னா நாங்க தாராளமா எல்லாமே செய்வோம். Thank you.